என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் பரப்பப்பட்ட தவறான குற்றச்சாட்டின் மீது முழுமையாக விசாரித்து தேர்தல் ஆணைய விதிமுறைகள்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளரை சந்தித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் யார் பிளான் பண்ணுறாங்க? டிஎம்கே. வெளிப்படையான விஷயம், டிஎம்கே தான் அதுக்கு காரணம். கருணாநிதியுடைய குடும்பம் தான் காரணம். இந்த 25 நாட்களுக்கு முன்னாடி இந்த விவகாரம் தொடங்குனது, இதன் மேல நடவடிக்கை எடுக்க சொன்னது நான், புகார் கொடுக்க சொன்னது நான், புகார் கொடுக்க சொல்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொன்னது நான். சம்பந்தப்பட்ட பெண்ணே வந்து இப்போ ஆடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய அண்ணனும் வீடியோவை வெளியிட்டிருக்காரு. நான் தான் அவங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி கோயம்புத்தூர் கலெக்டரை சந்தித்தும் அவங்க தன்னிலை விளக்கம் கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு எல்லா உதவியும் பொள்ளாச்சி ஜெயராமன் தான் பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இத்தனைக்கு பிறகு இதுவரை என்னுடைய குடும்பத்தாரை என்னுடைய மகன்களை சேர்த்து வெளிப்படுத்திய குற்றச்சாட்டு சம்பந்தமாக இதுவரை எந்த ஆதாரத்தையும் திமுகவினரோ அல்லது கனிமொழியோ ஆளுங்கட்சி தலையீடு ஆளுங்கட்சி தலையீடு என்று சொல்கிறார்கள். நாங்கள் தான் தலையிட்டு புகார் கொடுக்க வைத்து நடவடிக்கை எடுக்க வைத்திருக்கிறோம். ஆக திமுகவின் யாரையோ மறைப்பதற்காக, குற்றம் செய்தவர்களை மறைப்பதற்காக வேண்டுமென்றே அவர்கள் அரசியல் நாடம் செய்யார். யார் மேலே யார் வேணாலும் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லலாமா? அதுதான் தவறு, அதை சுட்டி காட்டுகிறவர்கள். சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்காக தான் தேர்தல் கமிஷனர் பார்த்த மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த தவறும் இல்லை, நாங்கள் தவறே இல்லாமல் எங்கள் மேலே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னு நாங்கள் தேர்தல் கமிஷனரை பார்த்து புகார் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதன் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் சொல்லியிருக்கார். சோசியல் மீடியா சோசியல் மீடியாலையும் என்னென்ன மாதிரி செய்திகள் பெய்டு நியூஸுகள் பரப்பப்படுகிறது, சபரீஸ்வரன் மூலமாக, ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் மூலமானு சொல்லி எல்லாமே தெரியும். 25 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், குற்றவாளிகள் கைது செய்யப்படணும்னு வற்புறுத்தப்பட்ட போதெல்லாம் இல்லாத ஒரு திடீர் அக்கறை தேர்தல் அறிவித்த பிறகு இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று இவங்க போராட்டம் வச்சாங்கன்னா பரவாயில்ல, வரவேற்பு. உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது எல்லோருக்கும் முக்கியமான ஒரு கருத்து. உண்மையான குற்றவாளிகள் உறுதியாக கண்டுபிடிக்கப்பட்டு, இது இன்னும் வேறு யாராவது இதில் மீதி இருந்தால் அவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதை போல இதுக்கு அரசியல் சாயம் பூசி ஏதோ ஆளும் கட்சி சார்ந்தவங்களுடைய வீட்டு பிள்ளைகள் இந்த தவறில் ஈடுபட்டார்கள் என்பதை போல சொல்லி ஒரு மாயை உருவாக்கி உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு கருணாநிதியினுடைய குடும்பம், ஸ்டாலின், கனிமொழி போன்றவர்கள்லாம் முயற்சிப்பதும் அதற்கு சபரீஸ்வரன் துணை நிற்பதும் வெளிப்படையான உண்மை. இதன் மூலம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நன்றி. அவங்க கட்சியில் சேர்ந்தவங்க கண்டிப்பாக தொடர்பு இருக்குது, அதனால தான் இந்த அலைபாயிறாங்க. 25 நாள் கழிச்சு பின்ன திடீர்னு தேர்தல் அறிவிச்ச பிறகு அவங்க அக்கறை வருது. நிச்சயமாக இருக்கலாம், அது அது புலன் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கோங்க. நான் நேற்றே நான் கேட்டேன், சிபிஐக்கு போடுங்க, சிபிசிஐடிக்கு போடுங்க, இன்டர்போல் போலீஸ்க்கு வேணாலும் போடுங்க, யார் வேணாலும் விசாரிக்கட்டும், எந்த குற்ற நிகழ்வுகள் இருந்தாலும் கொண்டு வரப்படட்டும் தான் நான் சொல்கிறேன். நான் இன்னாருக்கு மேலே நான் அவங்க மாதிரி சொல்ல மாட்டேன். ஆளுங்கட்சி சம்பந்தம்னு அவங்க குற்றஞ்சாட்டு சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது தெளிவான நடவடிக்கை, ஆழமான நடவடிக்கை, தீவிரமான நடவடிக்கை, கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், மிக கடுமையான தண்டனை கொடுக்கும். இது வந்து 26ஆம் தேதியே இது சம்பந்தமாக முதன்னு சந்தித்து பேட்டி கொடுத்து பத்திரிக்கையில் தினத்தந்தி, தினமணி, தினமலர், மாலை மலர் அனைத்து பேப்பர்லேயும் வந்திருக்கு, அனைத்து தொலைக்காட்சியிலையும் என்னுடைய பேட்டி வந்திருக்கு. அதனால் அதிலெல்லாம் அதிலிருந்து அப்போல்லாம் இவங்களே இதை பார்க்கலையா? இத்தனை நாள் கழித்து அவங்க இதை தொடங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய போராட்டத்துடைய நோக்கம் வேறு, அரசியல் சாயம் பூச பார்க்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும்.